எனதருமை மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இனிதான வணக்கங்கள். குருபெயர்ச்சி பலன்கள். 2024 ஏப்ரல் 30 மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு கிருத்திகை நட்சத்திரம் 1 இரண்டாம் பாதத்திற்கு குருபகவான் பெயர்ச்சியாகிறார். குரு தன்னுடைய 5 பார்வையாக கன்னிராசியையும், 7 பார்வையாக விருச்சிகராசியையும், 9 பார்வையாக மகரம் ராசியையும் பார்வையிடுகிறார். தனுசுராசிக்கும் மீனராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் தன்னுடைய ஆதிபத்திய வீடுகளுக்கு மறைவுஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். தனுசுராசிக்கு 6 இடமென்று சொல்லக்கூடிய ரிஷபம் ராசி, மீனம் ராசிக்கு 3 இடமென்று சொல்லக்கூடியது ரிஷபம் ராசி. இந்த 2 ராசிகளுக்கும் ரிஷபம் ராசி என்பது மறைவுஸ்தானம். இந்த மறைவுஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகக்கூடிய குருபகவான் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கிறாரென்று பார்ப்போம். மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 10 இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான கிரகங்களின் தலைவனான குருபகவான் சப்தமாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ராசிக்கு 12 இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார். இது கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு வகையான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரக அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் குருபார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருபகவானின் சுப பார்வை ராசிக்கு 4, 6, 8 ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு விதமான முன்னேற்றங்களை பெறுவதற்கான யோகங்கள் உள்ளது. மேலும் அஷ்டம பாதிப்புகளும் விலகக்கூடிய ஒரு தித்திப்பான தருணமாக கருதப்படுகிறது. இந்த குருபெயர்ச்சி காலகட்டம் பொதுவாக எப்படி அமைகிறது என்று பார்க்கின்றபோது ஒரு சுழற்சியை முழுமையாக அடைவதற்கு 12 எடுத்துக்கொள்கின்றன. ஏனெனில் குரு ஒவ்வொரு ராசியிலும் 1 மிகவலுவாக சஞ்சரிப்பார். அப்போது அந்த இதத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்திக் கொடுப்பார். அதுபோன்றுதான் இந்த 2024 ஏப்ரல் மாதத்திலிருந்து 2025 ஏப்ரல் மாதம் வரை ரிஷபம் ராசியில் தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார். இது குருவிற்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கோள்சார விதியின் அடிப்படையில் பார்க்கின்றபோது 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் குரு பயணிக்கும்போது மிகவும் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் இவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார். பாவகிரகங்களுடன் சேர்ந்தாலும் கூட பாவகிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக அசுபகிரகமாக மாறாத ஒரு சிறப்பு குருபகவானிடம் மட்டும்தான் உண்டு. ஏனெனில் பாவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீக்கி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுப்பார். ஆனால் இந்த இடங்களைத் தவிர மற்ற இடங்களில் குரு சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு குருவிடமிருந்து வரக்கூடிய நன்மைகளை மற்ற கிரகங்கள் தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சக்தியையும் பெறுகின்றன. அதிலும் குறிப்பாக குருபகவான் ஜென்மராசி 3, 6, 10, 8, 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரால் எந்தவிதமான சிரமங்களும் ஏற்படாது, கண்டிப்பாக தடையும் ஏற்படாது. ஆனால் நட்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது தாமதமாக கிடைக்கலாம். இந்த இடங்களில் சஞ்சரிக்கும் போது மற்ற கிரகநிலைகளின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறது, அதை பொறுத்துதான் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் விரைவாக கிடைக்கிறதா அல்லது தாமதப்படுகிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை குரு உறுதி செய்கிறார். ஏனெனில் குருபகவான் முழுமையான பெருங்குண்ட சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கிறார். அவரிடமிருந்து எந்தவிதமான பாதிப்புகளும் கண்டிப்பாக ஏற்படாது. எனவேதான் நவகிரகங்களிலேயே குருவினுடைய பெயர்ச்சியானது மிக கவனிக்கத்தக்கதாகவும் உன்னிப்பாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கின்ற ஒன்றாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குருபகவான் வானியல்களின் அரசனென்றும் ஜோதிடத்தின் தலைவனென்றும் போற்றப்படுகிறார். குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிகவலுவாக நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பிலிருந்தால் எப்பேற்பட்ட வலுவான அமைப்பில் மற்ற கிரகநிலைகள் அமர்ந்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தகர்த்தெறிந்து நிறைந்த நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் குரு சற்று சாதகமற்ற அமைப்பிலிருந்தாலும் கூட குருவால் சிரமங்கள் ஏற்படாது. மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை குருபகவான் உறுதி செய்கிறார். ஆனால் மற்ற கிரகநிலைகள் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வலுவாக இருக்கும்போது குரு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்க இயலாத வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறது என்பதை யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது. உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக உங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடியவர் குரு. அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுப்பாரே தவிர சிரமங்களை ஏற்படுத்த மாட்டார். ஏனெனில் நவகிரகங்களிலேயே குருபகவான் தனது பகைகிரகமாக புதனையும் சுக்கிரனையும் பார்த்தாலும் கூட புதனும் சுக்கிரனும் குருபகவானை சமகிரகமாக பார்க்கின்றனர் என்பது மட்டுமில்லாமல் ராகு, கேது, சனி உட்பட அனைத்து கிரகங்களும் குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பது மிகச்சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. நவகிரகங்களிலேயே பகைகிரகமில்லாத ஒரே கிரகமென்றால் அது கண்டிப்பாக குருமட்டும்தான்.
எனவேதான் அப்படிப்பட்ட குறு மிகப்பெரிய அளவில் இந்த 2024 ஏப்ரல் மாதம் முதல் 2025 ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகைகளில் நன்மைகள் தீமைகள் கலந்த ஒரு அமைப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறது. இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு குரு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார். மேலும் கடகம் ராசி குருபகவானின் உச்சவீடாகவும் மகரம் ராசி நீச்சவீடாகவும் கருதப்படுகிறது. தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாக கருதப்படுகிறது. குரு உச்சம் பெறும்போது அதீத நன்மைகள் கிடைக்கும். ஆனால் அவர் நீச்சம் பெறும்போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்பதை குரு உறுதி செய்கிறார். இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்கின்றபோது மற்ற பணிகளான குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளும் எப்படி அமைகிறது என்பதை சற்று சுருக்கமாக பார்க்கலாம். மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானமாகிய 12 இடத்திற்கு வருவதால் கண்டிப்பாக விரய செலவுகள் அதீதமாக இருக்கும். ஆனால் அத்தனை விரய செலவுகளையும் சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் சொத்துக்களாகவும் மாற்றுவதற்கான யோகங்களை கண்டிப்பாக குருபகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். ஏனெனில் குருபகவானின் சுபபார்வை உங்களுடைய ராசிக்கு 4 இடமான சுகஸ்தானத்தில் பதிவதால் பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகளை இனிமையாக திட்டமிட்டு நடத்துவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடக்கின்றது. திருமணம், காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என மிதுனம் ராசிக்காரர்களாகிய ஆண் பெண் இருபாலர்களுக்கும் மிகச்சிறப்பாக திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. என்பது மட்டுமில்லாமல் குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் குருபகவான் உறுதி செய்கிறார். குடும்ப ரீதியாக சற்று குடும்ப சுமை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளுண்டு. விலை உயர்ந்த ஆடம்பரப் பொருள்கள் வாங்கும்போதும் விரய செலவுகள் சார்ந்த விஷயத்திலும் சற்று கவனம் செலுத்தினால் போதும். மற்றபடி குடும்பத்தில் ஒற்றுமைகள் அதிகரிக்கும். மனநிம்மதி பிறப்பதற்கான ஏற்றதொரு காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாக குருபகவான் உறுதி செய்கிறார். மேலும் குருபகவானின் சுபபார்வை 6 ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் பதிவதால் கடன் சார்ந்த தொல்லைகள், அதாவது சங்கிலி தொடர் போன்று ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் என்று தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில் மாற்றத்தையும் முடிவுகளையும் ஏற்படுத்துகிறார். அஷ்டம பாதிப்புகளை பெருமளவில் குறைப்பதால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற விசேஷ மிக சிறப்பான செய்திகளை பெறுவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கிறது. தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக குறுமட்டுமில்லாமல் சனியும் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அசூர வளர்ச்சிகளை பெறுவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்தபடியே லாபங்களை தக்கவைத்துக் கொள்வதற்காக புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் மத்திய மாநில அரசின் சலுகைகளும் எதிர்பார்த்தபடி தொழில்துறை ரீதியாக மிகவும் அதீதமாக கிடைக்கும். எனவே தொழில் ரீதியாக அதிகபட்ச வளர்ச்சிகளை அடையக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உத்தியோகம் ரீதியாக குருபகவான் ராசிக்கு 12 இடமான விரயஸ்தானத்தில் மிகவும் வலுவாக நுழைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பணிச்சுமை என்பது அதிகரிக்கும். ஆனால் உங்களுடைய பணிகளுக்கு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற நன்மைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். ஊதிய உயர்வுகள், பதவி உயர்வுகள் உள்ளிட்ட பல சலுகைகளை பெறுவதற்கான யோகங்கள் உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகச்சிறந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை சமாளித்து கலைத்துறை ரீதியான பணிகளில் லாபங்களை தக்கவைத்துக் கொள்ள முடியும். அரசாங்க சலுகைகள் திருப்திகரமாக அமையும். பலமுறை சிந்தித்து வந்து அவற்றிற்கு செயல்வடிவம் கொடுப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பலமுறை சிந்தித்த விஷயங்களுக்கு செயல்வடிவம் கிடைப்பதால் மனநிறைவுகள் கண்டிப்பாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடியே தேர்தல் வெற்றிகளை பெறுவதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. எதை செய்தாலும் மக்கள் மத்தியில் வரவேற்பும் செல்வாக்கும் உயரக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளிலும் கால்நடை வளர்ப்பிலும் விரய செலவுகளை சந்தித்தாலும் கூட அசூர வளர்ச்சிகளை பெறுவதற்கான யோகங்கள் கிடைக்கிறது. அபிவிருத்திகள் காணக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகவும் அதீதமாக உண்டு. உழைப்பிற்கு ஏற்ற நல்ல விளைச்சல்களும் வருமானங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான கவலைகள், குழப்பங்களுடன் இருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருபகவான் ராசிக்கு 12 இடமான விரயஸ்தானத்தில் இருப்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடும். மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி திருமண யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதில் சில வில்லங்கங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே வரன் நிச்சயத்திற்கு முன் அவற்றை தீர விசாரிப்பது எதிர்கால நலனுக்கு மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய பல தொல்லைகள் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு விலகும்.
மேலும் இந்த காலகட்டத்தை மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த குருபெயர்ச்சியை மாற்றிக்கொள்வதற்கு கண்டிப்பாக குருபெயர்ச்சி துவங்கிய முதல் ஒரு மாதத்திற்குள் அருகாமையில் இருக்கக்கூடிய குருபகவான் ஆலயத்திற்கு சென்று குருபகவானை வழிபாடு செய்யுங்கள். மேலும் ஏதேனும் ஒரு வியாழக்கிழமை அன்று ஆலங்குடிக்கு சென்று குருபகவானுக்கு பூஜை புனஸ்காரங்களை மேற்கொள்ளுங்கள். இவ்வாறு செய்வதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை.